பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ, என்னையா? என்ன என்ன? உள்ள போகணும். உள்ள உள்ளதுக்கு பேசாம இரு. ஓ, உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா? அதுக்காக ஏன் அடிக்கிற? நீ தலைகீழா நின்னாலும் சரி, உன்னை உள்ள விட மாட்டேன். உன்னை உள்ள விடக்கூடாதுன்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா? கங்கணமே கட்டிட்டியா? ஓ, ஏமா ஏமா, என் ஒய்ஃப் பிரசவத்துக்கா உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன ஏதுன்னு தெரியல. இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா? ஏமா ஏமா, பிளீஸ் தொடரையா. ஏமா, நான் அதுக்காக சொல்லணுமா? என் ஒய்ஃப் வழியால ரொம்ப துடிச்சுக்கிட்டதா சொன்னாங்க. இந்த வாட்ச்மேனும் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான். நீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏமா, அதுக்காக சொல்லணுமா? நீங்களாவது கொஞ்சம் அப்புறம் என் வாயில வண்ண வண்ணமா வந்துரும். ஏமா, என்னது இவங்க வேற? ஐயோ, ஏமா ஏமா, என் ஒய்ஃப் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர் வந்துட்டாரு. வணக்கம் சார். டாக்டர் சார், நர்ஸு கிட்ட கேட்டாலும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல சார். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா சார். இன்னொரு தடவை உன் பொண்டாட்டி பத்தி ஏதாவது கேட்ட டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலண்ணே. யார கேட்டாலும் திட்டுறாங்க. டாக்டர் கேட்டாலும் திட்டுறாங்கண்ணே. ஏன் திட்ட மாட்டாங்க? இல்ல, ஏன் திட்ட மாட்டாங்கண்ணே? தலைப்பிரசவத்துக்கு பொண்டாட்டிய உள்ள வச்சுட்டு புருஷங்கார வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய. இது உனக்கு முத பிரசவமாயா இல்ல முத பிரசவமா? எட்டாவது பிரசவம். இவன் என்கிட்ட முதல் பிரசவம் சொன்ன சொல்லியிருப்பான். அங்க பாரு, அங்க நிக்கிற அத்தனையும் இவன் குழந்தைங்க. இவன் கேடி இருக்கே அஞ்சு அடுக்கு தானையா? இவனுக்கு ஏழு அடுக்கு போதாததுக்கு எட்டாவது பிரசவம் வேற. யோ, நீ ஒரு மனுஷன் தானா? நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டினாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா? இவன் இருக்கான. கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு. நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல, போகாத கோவில் இல்ல, உன்னையும் காணோம். என்ன இவன் தலை நீ கருகிறேன்னு இருக்கு? அந்த மர்மத்தை கலையினே பாத்துறேன். தலைமுறைய கலைச்சிடாதீங்க. டை அடிச்சிருக்கியா போன வருஷம்? இந்த ஆஸ்பத்திரியுடைய சொந்த செலவுல அதையெல்லாம் நீ படிக்கிறதே இல்லையா? உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவ எம் கொண்டாடி குழந்தை கொஞ்சங்க. என்னம்மா, ஹாஸ்பிடலுக்கு வரும்போது டை அடிச்சிட்டு வரணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்? அந்த வாட்ச்மேன் தான் களைச்சு விட்டான். இந்த உனக்கு இனிமே அந்த ஹாஸ்பிடல் வேண்டாங்க, ரொம்ப மோசம். சரோஜி, சரி, உனக்கு பிடிக்கலனா அடுத்த வருஷம் வேற ஹாஸ்பிடலுக்கு போயிருவோம். ஏய், இங்க வாயே. என்னடி, எனக்கு இந்த கண்ணாடி கூட. கண்ணாடி கழட்டாதடி, கண்ணாடி கழட்டினா எனக்கு காது கேட்காது. ஒடி கழுத முண்ட, இப்ப நான் சொன்னது கேட்டுதாடி? இல்லடி.
காலடி தாமரை நோ
நோகும் அம்மா நாலடி நீ நடந்தா. ஆத்திரம் அவசரம் புரியாதா, இந்த ஆம்பள சங்கதி தெரியாதா. வீட்டினில் பூத்தது ஏதாளம் கண்ணா கண்ணா என்ன சொல்ல, இதன் காரணம் மனம் தாராளம். ராத்திரியானது பாய் போடு, அன்பு ராகத்தை கேட்கணும் நீ பாடு. பாடினேன் பாடினேன் என்னாச்சு, எட்டு பிள்ளைக்கு தாயனாயாச்சு. பொன்னா ரெண்டா தாமரை பூ, இதன் காரணம் உன் மனம் தாராளம். குட் மார்னிங் சார். லட்சுமி இதான் உங்க கம்பெனி. குட் மார்னிங். ஒர்க்ல கான்சென்ட் பண்ணுங்க. எஸ் சார். வணக்கம் மிஸ்டர் கோபால். ஷீ இஸ் மை வைஃப். வணக்கங்க. இந்த கம்பெனி சீஃப் அக்கவுண்டன்ட், வெரி நைஸ் மேன். ப்ளீஸ் போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேடம் மேடம். என்ன நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கு, எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும்? இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கா? எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே. இந்த ரெண்டு நோ சொன்னீங்களே, இதுல எந்த நோன்னு சொல்ல முடியுமா? KNOW ஒரு நோ, NO ஒரு நோ. NO நோன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அதுக்கு அதான் ஏன் ஸ்பெல்லிங்? ஏன் உயிர் எப்படி எடுக்கிற? இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்னு? புரியலையே. உங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. எனக்கு புரியும். ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ மீன் லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? அப்ப வாங்க, கொஞ்சம் கூட வாங்க. நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே. வாங்க வரேன். வாங்க. வந்துதான் போச்சு சார். என்னமா இந்த ஆளு? என்னமா இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னமோ பேசுறான் சார், கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. யோ, நீ வேலை பாக்குறதோ பக்கத்து ஆபீஸ், தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. எனது வேலை? வேலை இல்ல இல்ல, நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க தெய்வீக கதை நீங்க பிரிக்க பாக்குறீங்க. ஏமா, அவன் தான் தெய்வீகம் அது இதுங்கிறானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட வேண்டியதானே. தேங்க்ஸ். உருளைக்கிழங்காட்ட ஒரு உருவம் போயிடலாம். என்னடா சும்மா லொம்ப லொம்பன்னு, கையில கரண்ட் இருக்க வச்சு ஏத்துருவேன். ஏய் சாப்பிடுறி. ஐயோ அம்மா, என் தோசை எடுத்துறா. சும்மா இருங்கடா, முதல்ல எனக்கு வேணும், அவனுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு. இதா. ஐயோ எனக்கு பிஞ்சா தோசை வேணாம், எனக்கு புளி தோசை தான் வேணும். எடுக்கும் போது பிஞ்சு போச்சுடா, என்ன பண்ணுவே? ஏய் இங்க என்னடி சத்தம்? ஆ, தோசை எடுக்கும் போது இப்படி பிஞ்சு போச்சு, பிஞ்சா தோசை உனக்கு வேண்டாமா? என்னடா எல்லாருக்கும் முழு தோசை போட்டாங்க, எனக்கு மட்டும் பிஞ்ச தோசை போடுறாங்க. எனக்கு பிஞ்ச தோசை வேணாம். அதுவும் தோசை தான்டா. அது எனக்கு தெரியும், எனக்கு முழு தோசை தான் வேணும், பிஞ்ச தோசை வேணாம். அந்த தோசை இப்படி குடுறி. ஐயோ அப்பா அப்பா, அறிவு கெட்டவளே, எட்டு குழந்தைய பெத்துட்ட, இன்னும் தோசை சுட தெரியல. முண்டம் குடுறி. அம்மா கண்டனம்ல அறிது. ஏய் சாப்பிடுற. ஏய் இன்னொரு தோசையை போடுற மாப்பிள. மாப்பிள, பிஞ்ச தோசை வேணாம்னு சொல்லிட்டீங்க, அந்த தோசைய போடுறீ. பிஞ்ச தோசை வேண்டாம்னு சொன்னில்ல, இந்த தோசைய பிக்காம அப்படியே திங்கணும். என்னடா
ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததாம், ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததாம், ரெண்டு கூடம் தண்ணி ஊத்தி ரெண்டு பூ. போதும் போதும், திருஷ்டி சுத்தணும், சும்மா இருங்க, எல்லாம் நேரம் உட்காருங்க. ஐயா வாங்கய்யா, ஒரு பக்கம் ரெண்டு மூணு தரேன் பூ. இந்த செருப்பை பாத்துக்க, இந்த வந்துடுறேன். சுத்தி சுத்தி வரான், பூ வாங்கிட்டு வந்தீங்களே, என்ன அம்மனுக்கா? இல்ல அனுமா இருக்கு. நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல். என்னையா? என்ன பார்த்து அனுமா இருக்கு சொன்ன? ஆமா ஆமா ஆமா. நல்ல யோசிச்சு சொல், என்ன நேர பார்த்து சொல். நேர்ல என்ன, சைட்ல பார்த்தாலே அனுமார்தான். ஓ மை காட், என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற? நான் ஒரு ஸ்ரீ ராமச்சந்திரன் ஆகி உன் கழுத்துல தாலிய கட்டல, என் பேரு மன்மதன் இல்ல, அம்மா விரல் போச்சே. ராஜேஸ்வரி எங்க, எப்படி இருந்தது? என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா? திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது? ஆமா, புருஷன்கார ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன கேப்பா? மத்தியானம் விதவிதமா சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுப்பினா அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த. புடலங்கா, முருங்கக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய். சரி, இப்ப என்ன உங்களுக்கு பிடிக்குமேனு முருங்கக்காய் சாம்பார் பண்ணி கொடுத்து அனுப்பினேன், எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. குருமிளகெல்லாம் நிறைய போட்டு ரசம் பண்ணனே, அது நல்லா இல்ல? இங்க பாருங்க, பரவாயில்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதான், நல்லா இல்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதான், இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா? நல்லாவே இருந்துச்சு. எது? நீ ஆரணத்தை பத்தி சொன்னதே, அது ஏ மரவேதாளம் நின்னுகிட்டு இருக்கியே, குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு, ஊத்திக்க வேண்டியதானே? சரி. அரிசி களையும் போது பாத்து களையறதுல சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்கு? என்னது? சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்குன்னு கேக்குறேன். அது சரி, அரிசி பருப்பு எல்லாம் ஆகாசத்துல விளையுது, சாப்பிடுற மனுஷன் ஒரு அறிவு வேண்டாம். ஆஞ்சநேயா, என்ன அப்பனே? ஆஞ்சநேயா
அப்படால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமார்னு சொல்லிட்டா. உன்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? உன கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? ரோசம் இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா? சோதிக்கிறத ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல சொல்றத நிறுத்துறா. யாரு ஆஞ்சநேயர் பேசுறது? ஆமாடா, என்ன மரியாதை இல்ல? உனக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா, நான் ஒரு பொண்ணை மானசீகமா லவ் பண்றேன், நீ தான் எங்க தெய்வீக காதலை நிறைவேற்றி வைக்கணும். பெரிய ஸ்ரீராமச்சந்திரன் அவ, பெரிய சீதா பிராட்டி உங்களுக்காக பல கடலை கடந்து அந்த தஞ்சை மலையை போய் நான் தூக்கிட்டு வர்றேன். ஏன் உன் பக்தனுக்காக இதை கூட செய்யக்கூடாதா? இதே சன்னிதானத்துல அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டல, என் பேர் எம்மா, 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 ஓடிறேன். ஐயோ ஐயோ, ஐயோ, அந்த ரதி பொண்ணு வராளே, முதல்ல அனுமார்னு சொன்னா. இந்த குளத்தோட பார்த்தா பெரிய அனுமார்னு சொல்லுவா. பின்னாடி வரால, ஆஞ்சநேயா முன்ன மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான், எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் உனக்கு வெண்ணையை சாட்ட போறேன். இந்த கற்பூரத்தும் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன். என்ன இது சோதனையா இருக்கு ஆஞ்சநேயா? ஐயோ ஆஞ்சநேயரே காணமே, அப்படின்னா நான் என்ன பாக்கியம் செய்தவ? சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு. ஆஞ்சநேயா போகும்போது அந்த நெருப்பட்டியை கொண்டு போயிட்டாரு, அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு.
போடுங்க சார், போடுங்க சார், நாலு போட்டு போலீஸ் ஸ்டேஷனோட தள்ளி சார். நின்னுங்க, அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டாம், விட்டுடுங்க. என்னமா அது, நடு ரோட்ல உன்ன கத்தி எடுத்து கொலை பண்ண வந்திருக்கான், இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேணாங்கறியே? அந்த ஆளு வேற யாரும் இல்ல, என் புருஷன்தான். எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு வந்தனா, ஆனா இந்த உலகம் எனக்கு வச்ச பேரு விபச்சாரி. என்னமா சொல்ற? ஒருத்தனுக்கே முந்தான விரிச்சு, ஒருத்தன் கூடவே வாழ்ந்து, ஒருத்தன் கூடவே சுத்தலான்னு நினைச்சேன். ஆனா என்னை விபச்சாரி ஆக்கினதே என் வீட்டுக்காரர் தான். எப்ப என்னை மத்தவங்களோட படுக்க வச்சானோ அதுக்கப்புறம் நான் அவன் கூட படுக்கிறதே இல்லை. அதோட ரியாக்ஷன் தான் இப்ப அவ என்ன கொல்ல வந்தது. உன்னோட பரிதாபமான நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நம்ம பெரிய பொண்ணு உமா இருக்காளே, மத்த குழந்தைகளோட ஒட்டவே மாட்டேங்கிறாளே. அது ஒண்ணு இல்லைங்க, அவளுக்குன்னு ஒரு வயசு வந்துருச்சு இல்லையா, அதான். ஓஹோ, சரி, நான் ஆபீஸ் விட்டு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், சாப்பிடும் போதும் கவனிச்சேன். அவள் ஆலையை காணமே உள்ள என்ன பண்றா? பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கா. ஓஹோ ஹோ ஹோ, அவளை தொந்தரவு பண்ணாத. இன்னும் போடுறீங்களா? எத வெத்தலை முடிச்சு கொடு. லெட்டரோட போட்டோ வச்சு பதில் சொல்ல போறீங்க? எனக்கு பதிலா அந்த கோவில் மணியே பதில் சொல்லிடுச்சு. ஏய், உங்க அக்கா எங்க? அக்கா கோயிலுக்கு போயிருக்காமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்னொன்னு. அதென்ன பார்த்தேன், பயந்து போயிட்டேன். எங்க இப்படி ஊஞ்சல உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்களே, இதுங்களை கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அடியே ஃபைல பாக்கணும் டி. அப்படியே இந்த ஃபைல்களையும் கொஞ்சம் பாத்துக்கங்க. அம்மா அம்மா, நானே மாறி மாறி அம்மா. டேய், யாராவது எப்பினாடு வந்தீங்க, கொன்னுடுவேன். ஆ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே? ஒரு பொம்பளை சொன்னா கேக்குறதா? எந்திரிச்சு போங்களேண்டா. ஐயா, அப்பனா அப்பனா. நீ மக மாதிரி தெரியலையே. ஒன்னு ரெண்டு பேத்தின் தெரியும், பெத்தது எட்டு. ஆமா, நீ அம்மா கூட வெளியே போல? போல, நான் இந்த கிழிஞ்ச டவுசர் போட்டுக்கினேன், நான் எப்படி போறது? வேற ஒரு டவுசரும் சட்டையும் எடுத்துட்டா நான் போட்டுன்னு போறேன். இதெல்லாம் அப்புறமே எழுதிக்கோ, எனக்கு முதல் டவுசரும் சட்டையும் எடுத்துட்டா. எடுத்துட்டு வரேன்டா, இங்கே இரு.
என்ன சாப்பாடு எடுத்து வச்சியா? வர அம்மா உன்கிட்ட சொல்லி 5 ரூபாய் பணம் வாங்கினு வர சொல்லிக்கே, அத உன் கையில வச்சிருந்தா என் கைக்கு வராது. எப்போ சாப்பிட்ட விசுவாசத்துக்காக சொல்றேன், சத்தியமா நீ மகன் தானா? நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான். இதத்தா போயிட்டுமா? டாட்டா. டாட்டா சொல்லிட்டு போறான். எங்க அருக்காணி பையன் இங்கேயே வந்துட்டு போறான். அருக்காணி மகனா? அப்போ அவன் நம்ம பையன் இல்லையா? இல்லையே. ராஜேஸ்வரி, புருஷங்கிற ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் காலில் சூடு போடுறேன். என்னயா உடம்புக்கு முடியலீங்க? உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதத்தான் உடம்புன்னு சொன்னியா? ஏயா இந்த உடம்பை குணப்படுத்தி நீ என்னயா பண்ண போற? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம் உங்களுக்கு, அங்க போயா? அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. சரி சரி, என்ன பண்ணுது? காலையில 6 8 மணிக்கு கால் வலிங்க, 8 10 மணிக்கு மூட்டு வலிங்க, 10 12 மணிக்கு இடுப்பு வலிங்க, 12 2 மணிக்கு மார் வலிங்க, 2 4 மணிக்கு நிறுத்தியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு, இல்லன்னா 2-3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ? பேரண்ணா ஆரோக்கிய சாமி, இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கியா ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு தான். பேர் இல்ல கூப்பிட முடியல இல்லீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். இந்த மருந்த ஒரு வேலையை சாப்பிடு, இன்னொன்னு எழுதி தரேன், அதையும் சாப்பிடு. சீக்கிரம் எழுதிக்கிறேங்க, வயிற்று பசிக்குது. யோ எங்க அந்த பேப்பரு? நீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட்டுட்டேன். ஐயோ யோ யோ யோ, இப்ப ஸ்பெல்லிங் வேற மருந்து போச்சியா? ஆரோக்கிய சாமிக்கு ஏல ஆரம்பிக்குங்க. யோ மருந்து ஸ்பெல்லிங் சொல்றீங்க, பரவாயில்ல உனக்கு தானே, எதா இருந்தா என்ன? ஏங்க எதுக்கு உடம்பு ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாமா? எக்ஸ்ரேயா? உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா? டார்ச் லைட் ஆச்சு பார்த்தாலே உள்ள இருக்குது எல்லாம் தெரியும். போயா நெக்ஸ்ட். டாக்டர், டாக்டர், டாக்டர். யோ டாக்டர் இங்க இருக்கேன், வாபடி. ஓஹோ நீங்க தான் டாக்டரா? ஆமா, இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். யோ எந்திரியா, அங்க 4 பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து ஒண்ணு இல்லன்னு சொல்ற, உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், கால்ல தான். கால்லையா? ஏயா காலை தனியா மணி பர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வரீங்க, உடம்புல ஒரு பாகம் தானையா? என்னன்னு சொல்லி தொலையா. கால்ல ஒண்ணு இல்ல டாக்டர், விரல்ல தான். யோ விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா. விரல்ல ஒண்ணு இல்ல டாக்டர், 6வது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 6வது விரல்? 6வது விரல் தான் எங்க காட்டு? உன்னை உதைக்க சொன்னாங்க, விரல் தானே காட்ட சொன்னாங்க? ஆ, 1 2 3 4 5 ஏயா 5 தானே இருக்கு? 5 விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா? 6வது விரல் இங்க இருந்து ஆரம்பமாகுது. ஆ, வெரி சக்சஸ், வெரி குட், வெரி குட். இங்க இருக்கு. சாரி. யோ உன்ன மாதிரி ஆளத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன், இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா. சாரி, பை தி வே உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா யானை பகடா இருக்காரு. யானை பாக்கணும்? யோ உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா? இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். கமான்,
இந்த ஊர்ல ஒரு அயோக்கியன் இருக்கான். அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர். இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு ரதி. ரதியா? ரதி விதியின் தருவத்திலே விளையாட வேண்டும். அவ எங்க ஆபீஸ்ல விளைச்சிரா? அவளை கட்டிக்க போறதா? நான் சபதம் போட்டிருக்கேன். முடியாது. ஏன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்ப ஒரு போட்டி வச்சிருக்கான். என்ன போட்டி? அவங்க அப்ப இதுவரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான். அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கலவைகிட்ட பாலை கறந்துட்டு கதையை சொல்லிட்டு இருக்கான். ஏன்? என்னமா? உன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல. அப்புறம் என்ன வளவளம் பேச்சு? ஐயோ, நீ எப்ப இந்த கவித பால கடக்கிறது? நான் எப்ப குளிச்சு அழகாறது? எத்தனை மணிக்கியா ஆபீஸ் போறது? கொத்தடிமை. எஸ் கொத்தடிமை. எஸ். என் தோள்கள் தினவிடுக்கின்றன. வெரி குட். என் மீசு துடிக்கிறது. போய் சொல்லாது. ஏன்? உனக்குதான் மீசே இல்லையே. கண்டுபிடித்து விட்டீர்கள். பெரியப்பா. பெரியப்பாவா? ஆமா, அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளை காலை 10 மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டுல இருப்பான். வரட்டுமா? எங்கடா உங்க அப்பா? ஆத்தாவே அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்பா உள்ளதான் இருக்காரு. திங்க கூடாது. வேற என்னதான் பெரியப்பா? ஐயோ, பெரியப்பனை போட்டு ஏண்டா தொல்லை பண்றீங்க? பெத்த அப்பங்கிட்ட போய் கேளுங்கடா. வாங்கடே. எப்ப வந்தீங்க? இப்பதான் தம்பி. சௌக்கியமா? நல்ல சவுக்கியம். பிள்ளைகள் அது குள்ளி அபசாஸ். இதுக்கெல்லாம் பிள்ளைகள் அது மலையில கொண்டு போய் விட்டா மரத்துக்கு மரம் தாவி போய்கிட்டே இருப்பானுங்க. இதான் இதுக்குதான் அரசாங்கமும் சொல்லுது, நானும் சொல்றேன். அளவோட பிள்ளைய பெத்துக்கன்னு நீ கேட்கவே மாட்டேங்கிற. 8 பிள்ளைய பெத்து விட்ட. என்ன எடுத்துக்க? 2 பெத்து விட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? தம்பி, உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது. ஒன்னொன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவஸ்தப்பட போற. கடைசியா சொல்ற, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா? அண்ணே, பொறுக்கி திங்கிற கோழிக்கு எது முக்கியம்? முக்குதான் முக்கியம். குடும்ப கட்டுப்பாடுன்னா என்ன? என்ன பொறுக்கி திங்கிற கோழிக்கு மூக்கு தெரிச்ச மாதிரிதான். ஓஹோ, நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? இனிமே உன திருத்தவே முடியாது. என்ன யாரும் திருத்த வேண்டாம். உங்களை மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க. வாங்க ரூமுக்கு போலாம். இந்த பைய காணுமே. எல்லாம் அந்த கொள்ளிவாய் பிரசாதம் தான் கொண்டு போயிருங்க. ஐயோ, அதுக்குள்ள லேகியம் வச்சிருந்தேனே. ஏ, அதை சாப்பிட்டா என்ன? அத சாப்பிட்ட ஒண்ணு இல்ல, ஒரே ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருக்கத்தோணும். அடிச்சுக்க மாட்டாங்களே. அப்ப விடுங்க. நான் 1, 2, 3 சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். 1, 2, 3. நான் ஒரு சின்னப்பாதான், நீ ஒரு கிட்டப்பாதான், வந்தது சொந்த பாட்டுத்தான். மெட்டு இஷ்டம் போல கட்டுங்கடா, கொட்டு இல்லாமலே கொட்டுங்கடா. மெட்டு இஷ்டம் போல கட்டு கட்டு கட்டு, கொட்டு இல்லாமலே கொட்டு கொட்டு கொட்டு. Thank you.
அங்கங்கே எப்ப பூ செய்கின்ற நேரம் தான் சொன்னேன் கோயிலுக்கு போறோம் செருப்பு போடாதே கழட்டி போட்டு வாடி ஏண்டி சொன்னதே துணத்தனம் திருப்பி சொல்லிக்கிட்டு இத பாருங்க ஒருத்தர் உதவி பண்ண வேண்டியதா வேண்டாங்கள ஆனா யாரு என்னன்னு கிடையாதா நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு நீங்க நல்ல எண்ணத்தோட தான் காப்பாத்தினீங்க ஆனா இப்ப என்னாச்சு அவ புருஷன் வந்து நம்ம குழந்தைய தூக்கிட்டு போக பார்த்தா நாளைக்கு தானே எங்க போய் நிக்குமோ யாரு இது எந்த நேரத்துல போய் பாரு யாரது யாருங்க அது எங்க கதவு தட்டுறது யாருன்னு சொல்ல மாட்டீங்களா யாரு அது ஐயோ வேண்டாம் கதவு திறக்காதீங்க யாரு தள்ளு யாரு யாரு டேய் எல்லாரும் பாக்குற மாதிரி மார்க்கெட்ல எங்க அடிச்சிட்டில்ல அடிச்ச பாவத்துக்காக நாளைக்கு காலையில எங்க பாஸ் ஜம்பு சந்திக்கணும் எங்கடா வந்து சந்திக்கணும் மார்க்கெட்ல வந்து சந்திக்கணும்டா அப்படி நீ வரல உன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன் ஜாக்கிரதை என்னங்க பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன் இப்ப நேரா வீடு வரைக்கும் வந்துட்டான் இங்க பாருங்க உங்களை கோவம் வந்தா என்கிட்ட கட்டுங்க ஏன் வம்பல்ல விலைக்கு வாங்கிட்டு வரீங்க இத பாருங்க அவன் சொன்ன மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிடாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆறுலயும் சாவுதான் நூறுலயும் சாவுதான் இந்த மாதிரி ஆளுங்களை எங்க சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும் எனக்கு தெரியும் போடி மாம்பழம் பணம் 5 ரூபாய் ஒரு கட்டு பீடி குடுறா
என்னடா அப்படி பாக்குறீங்க? நெருப்பட்டி உங்க அப்பனடா தருவோம். இதெல்லாம் நல்லா இருக்குதா தம்பி? என்ன பாக்குறீங்க? இல்ல, இவ்வளவு வசதி இருந்த கூட ஏன் இந்த பாவமான தொழிலுக்கு வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல பரிதாபப்படுறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை தேவைப்படுது இல்ல? நான் அதை கேட்கல, உங்களோட பரிதாபமான சூழ்நிலையை பார்த்து தான் கேட்கிறேன். இது பாருங்க, கம்பன்ல இருந்து கதை எழுதுறவங்க எல்லாருமே பெண்களை மலர்னுதான் வர்ணிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மலர் வர்றவங்களை ஒரு பொண்ணுமா நினைச்சுதான் அலங்கரிச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு வந்திருக்கு, போயிட்டு வந்துடுற. ராஜேஸ்வரியம்மா, 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 ராஜேஸ்வரியம்மா. என்ன போச்சு? போச்சு, எல்லாமே போச்சு. மன்மதா, இப்படி நடு வீட்டுல வந்து நின்றுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்கிறது? உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு. என்னது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்படி எல்லாம்? நீங்க யாரு? இல்ல, நீங்க யாரு? சீப்பா கொண்டு கோவலுடைய சம்சாரம் தானே? வாஸ்தவம் தானே? ஆமா, வாஸ்தவம் தான். அவ யாரு? இவ அவ யாரு?
நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் துணிய மாத்திக்கிட்டு 2 மணி நேரத்துல வருவன்னு போறாரு. எங்க போறாரு? அங்கதான் போறாரு. அவர் போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. எஸ், இதுக்குதா டெய்லி டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறாரா? அதுவும் புது சட்டை. இன்னைக்கு எப்படி துணி மாத்திட்டு போறாருன்னு பாத்துறேன். அப்படியே போனாலும் கோவணத்தோட தான் போகணும். அப்படி போனா நல்லா வரப்பாரு. என்ன விட்டுட்டு போறாரு? விட்டுடு வேணா ராஜேஸ்வரியா கொக்கா. பஸ் கிடைக்கலன்னு ஆட்டோல வந்தா இந்த ரோதனையா இருக்கு. என்ன பண்றது? நாட்டோட நடப்ப பார்த்தா நடக்கிறதுக்கு காசு கப்பாய். என்னடி இதெல்லாம்? மாறா புத்தி கீழே விழுந்திருக்கு. நானே எடுத்து போட்டேன், அதுவா தானே விழுந்தது. சரி, இதுல மேல எடுத்து போடுறே. நீங்கதான் எடுத்து போடுங்க. நான் 7 மணிக்கு ஃப்ரெண்ட பாக்க போனும். தண்ணி எடுத்து விடாதி. பேண்ட் சட்டை எடுத்து வைக்காத, வேட்டிங் சட்டை எடுத்து வை. நெல்லுங்க. என்னடி இதெல்லாம்? 7 மணிக்கு போய்தான் ஆகணுமா? குழந்தைகளா எங்க? வித்துட்ட செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்காங்க. எங்க? என் கண்ண பாருங்க.
தொட்டு பாரு குட்டமில்ல ஜாதி முல்ல சின்ன புள்ள காமன் தொல்ல காமன் தொல்ல தாங்க இல்லை மாமா தொட்டு பாரு குட்டமில்ல எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல. என்னத்தான் கல்யாணம் பண்ணி பேரும் ஒத்த கால நிக்கறான்ப்பா. என்கிட்டயே சபர வர பண்றான்ப்பா. அப்பா என்னையே சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா 14 ஒண்ணு இருக்கு. அது அவனுக்கு தெரியும்ல? அட ஆமா அப்படி ஒண்ணு இருக்குல்ல? ஐயோ வரான்ப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கை எழுத்து போடுறான். ஓ நீதான் மன்மதனோ? ஆமா நீங்க தான் ரதியோட அப்பாவா? ஆமா என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணது இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கல சொண்ட வெங்கடாச்சல பகவதர் ஒரு போட்டி வைப்பார், அதுல நீ ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு என் பொண்ணை கட்டிக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அந்த ஆளு வைக்கிற போட்டியில உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆள் வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷன் ஆயிட்டா உன் புருஷனோட மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? ஏன் ஒண்ணு இருக்காட யோசனை பண்ணி பாக்கணும். இந்த கரவேக சுரவேக வெங்கல சொல்லி போட்டி என்னன்னு சொல்லு. கவனமா கேட்டுக்கோ, இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டை நீ பாடணும். கேட்காத பாட்டா? ஆமா, டிராமாவிலையோ சினிமாவிலையோ சங்கீத மேடைகள்லயோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்டை கேட்கவே கேட்காத பாட்டை நீ பாடணும். இல்ல எருமையை கழுவணும். எருமையை கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறான்ப்பா? டேய் என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு தீப்பிட்டி கேப்ப? அது என்ன பிடி குடிக்கிற பண்ணா நான் சுருட்டு குடிக்கிறாள். இந்தாடா என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு, தொண்டை இலக்கிக்கிறேன். எப்படி இலக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு, நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு பாட்டி நீ வேட்டிட்டு இருக்கியா? தாத்தான் சாரி, இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு. ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. இந்த பொடி எப்படி என்ன செஞ்ச? பாடுனே. பாடுனியா? ஆனா கேட்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டி என்ன? இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்டை உங்களை பாட சொன்னாரு. உங்களுக்கு கிடைச்சா? கேட்கலையே. உனக்கு கிடைச்சா? கேட்கலையே. உனக்கு கேட்கலையே. இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள எனக்கு கூட கேட்காத பாட்டை எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க. இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்டை வெங்கடாச்சல பாகவதர். அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா? உட்கார, சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும். அதுக்காக என் பையன் மூஞ்சில இவ்வளவு சீக்க தேக்கிற? ஏய் அறிவு இருக்காடி, சீவக்காய போடுற. எப்பா என்னையும் கொஞ்சம் தேய்ச்சு விடுப்பா, நீங்க தேய்ச்சுக்கிறது அப்புறம். என்ன சொல்லுது? உப்பு கடிக்கிறா பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? சுமாரா அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணே இது சீக்கிரம் குளிப்பாடுறா.
உனக்கு ரெடி சிரிப்பு பாத்தியாடா, பெத்த அப்பனையே போடாங்கிறான். மேஜுக்கிட்டிருந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கி வந்திருக்காரு, அடைச்சி கையெடுங்க. முதல்ல எல்லாம் சரியா இருக்குதானே என்று பாத்துக்கங்க. ஏய் குழந்தை ஜாக்கிரதை பாத்துக்கிட்டே பாத்தீங்களாடா. குழந்தைங்க அது அங்க படுக்க வச்சிருக்கேன்பா. நானோன் பரதேசி, கால்கள் நடக்க முடியவில்லை, வயசாச்சி. பாப்பா என்னருமே குழந்தைகளே, பிக்னிக் வந்தீங்களா? இவங்க யாரு? உங்க டீச்சர் அம்மாவா? இவர் உங்க ஹெட்மாஸ்டரா? கண்ணாடி போட்டுருக்கல ஹெட்மாஸ்டரா, இவளை பார்த்தா உனக்கு டீச்சர் மாதிரி தெரியுதா? நான் இவனும் புரியா, இதுகளை என் குழந்தைய மொத்தம் எட்டு, நீயும் ஆண்டி பண்ற. அப்புறம் பீச் வண்டி கிடக்கு தம்பி, எல்லாமே பிளாக் ஃபேஷன் தம்பி. என்னது ஃபிளாஷ் பேக் நினைக்கிறேன் தம்பி? இந்த கடற்கரையில தான் என் காதல் ஆரம்பம் ஆச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவளுடைய நினைவா தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி, மலரும் நினைவுகள். தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்கிறேன். இந்த எட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு பார்த்து கிண்டலா பண்றீங்க? நான் ஏன் ஆண்டி பண்டாரான்னு தெரியுமா? நானும் ஒரு காலத்தில் ஏதேதோ செஞ்சேன், சொல்லாம கொள்ளாம காதலும் செஞ்சேன். அவ மேல நானு, என் மேல அவளும், அவ மேல நானு, என் மேல அவளும் இஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒன்னா ரெண்டா பெத்துக்கிட்டோம். இஷ்டம் போல் ஏழு எட்டு பெத்தாதானும் திண்டாடி திண்டாடி தெருவில் நின்று ஆண்டி பண்டாரமாக ஆகித்தான் போறேன். யாருக்கு யார் தம்பி புரியாதீங்க? எங்க
காந்தியாவான், டாடா பிர்லாவே ஆனாலும் போண்டியாவான். உள்ளத ஒழுங்காக காக்கணும், புரிஞ்சுப்பு போலதான் பூக்கணும், எளிதான சாதனம் வாங்கணும், இல்லாட்டி தனியாத்தான் தூங்கணும். நல்லா தான் சொன்னாரு பண்டார சாமி, எல்லோரும் கேட்டுக்கு. என்ன சொல்லு, வயிற்று வலி இன்னும் அதிகமா இருக்கு. பதில் சொல்ல போறீங்களே, ராஜேஸ்வரிக்கு எப்படி இருக்கு பிளீஸ் சொல்லுங்க. அவங்களுக்கு பிளட் கேன்சர். கோபால், கோபால், வாட்ஸ் ராங் வித் யூ? மனசு எப்பவும் தைரியமா வச்சிருக்கணும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் டாக்டர். என் மனைவி மேல உயிரையே வச்சிருக்கேன். அவளுக்கு டைம் சொன்னதுக்கு அப்புறமும், அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து. What nonsense you are talking? தைரியமா இருப்பேன். வரக்கூடாது நோய் வந்துடுச்சு, அதுக்காக அழுதுட்டு நோய் குணமாயிடுமா? நோய் பத்தின விஷயத்த உன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துல குணமா ஓகே? தைரியமா இருப்பே, நான் காப்பாத்துறேன். கம்பர் ராஜா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏண்டி இன்னுமா முடியல? உமா என்னம்மா? இதை கொண்டு போய் வாசலவே. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நாம பார்த்தது, நாம பேசினது, நாம பழகினது. உட்காருங்க. தேங்க்யூ. வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நானும் படிப்பு முடிச்சு பல வருஷம் ஆச்சு. ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்னா புதுசா ஒரு பாதை அமைச்சுக்குவேன். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 5th ஸ்டாண்டர்ட். எது வரைக்கும்? 5th. ஹலோ. நீங்க படிச்ச படிப்புக்கு
என்ன வேலை கிடைக்கும் எதிர்பார்க்கறீங்க? என்ன பிரைம் மினிஸ்டர் வேலையா எதிர்பார்க்க முடியும்? ஏதோ ஒரு மேனேஜர் வேலை, அது இல்லைன்னா கேஷியர் வேலை, அப்படி ஏதாவது கிடைச்சா பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பாருங்க. வாஸ்தவம் தாங்க சார். யார் சார் முதல்ல வந்தீங்க? இவங்க தான். எஸ் கமின். Please sit down. Thank you, sir. அது உங்க சர்டிபிகேட் தானே? Yes, sir. நான் நினைக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு. So, you are appointed. But one thing, Miss Rajeshwari, இந்த ஜாபுக்கு நீங்க 10,000 ரூபீஸ் டெபாசிட் கட்டணும். 10,000 ரூபீஸ் ஆ? Why? 5,000 பரவாயில்ல, 10,000 I have to try, sir. சார், யார் சார் இங்க? மாணிக்கா, நான் தான். உள்ள வாங்க, மேனேஜர் கூப்பிடுறாரு. வேற வேலை இருக்கு, நீ போ. அப்பா, அப்பா, வேலை விஷயம் என்ன ஆச்சு? விளக்கம் போலதான், 10,000 டெபாசிட் கட்டினேன், வேலை தரேன்னு சொல்றாங்க. நான் படிச்ச படிப்புக்கு டெபாசிட் இல்லாம வேலை இல்லைங்கிறாங்க. இப்பவாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்சா நானும் முயற்சி பண்றேன். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, எங்க போய் தொலைஞ்சாயிவன்? இன்னும் காணுமே, வருமானா வரமாட்டானா ஒன்னும் புரியல. என்னம்மா அப்பாவுக்கு என்னன்னு தெரியலங்க. காலையில இருந்து அனுப்பிட்டு இருக்காரு, உடம்பெல்லாம் நெருப்பா குதிக்குது. டாக்டர் காமிக்கலாமே? எந்திரிக்கவே முடியலையே, என்ன பண்றது? டாக்டர் எங்க கூட்டி வர்றது? கூட்டிட்டு வரலாம், ஆனா இந்த நிலைமையில அப்பாவை எப்படி தனியா விட்டுட்டு போறது? ரெண்டு பேரும் ஒரே காமௌண்டுக்குள்ள இருக்கோம், ஒருத்தர் கொடுத்த ஒத்தாசை பண்ணிக்க முடியுதா? என் மகன் இருக்கானே, அடிச்சோ நான் என்ன சொல்லுவேன்? ராத்திரி பூரா வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், 2 மணி 3 மணி ஆகுது, கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான், எங்க போறான் என்ன பண்றான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரிம்மா, சட்டுன்னு போய் ஒரு ஆட்டோ கொண்டு வா, உங்க அப்பா நான் பாருங்க. பாத்து போமா ராத்திரி நேரம். முருகேஷ், முருகேஷ், உனக்கு என்னையா பண்ணுது? என்னையா டாட்டா காமிக்கிறேன், போயிட போறியா? ஆட்டோ வந்துட்டு. ஆட்டோ வரணுமா? வாங்க. ராத்திரி நீங்க ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறத பார்த்ததோ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏதாவது உத்தியோகத்தை பாக்குறத விட்டுட்டு. இத பாருங்க, நான் வேலை கிடைக்கலங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டல. எனக்கு ஒரு நிரந்தரமான வேலையில சேர்றதுக்கு 5,000 ரூபாய் பணம் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை இல்லைனாலும் நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கிறேன். நான் வரேங்க. என்னது? திருவாளர் ராஜகோபால். நான் தான் ராஜகோபால். இப்ப அந்த ஐயாயிரத்த நான் உங்களுக்கு தரப்போறேன். எடுத்துக்கங்க. என் மகனா நீ? என் மகனாடா நீ? கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி இப்படி யோசிக்கிறடா? நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா நம்ம 3 வீட்டை வித்திருக்க முடியுமாடா? என் மகன் சார்புல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் சார்புல அம்மாடி, நான் கையெழுத்து போட்டேன்னா பணத்தை என்கிட்ட கொடுத்துருவியா? இல்லைங்க, இந்த பத்திரம் அவருக்கு தான் சொந்தம், அவர் தான் கையெழுத்து போடணும். யோசிப்பா, ரொம்ப யோசிப்பா. சீக்கிரம் கையெழுத்து போடுங்க மாப்பிள்ள.
போட்டீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். நான் கையெழுத்து போடுறேன். என்னாச்சு? ஒண்ணுமில்ல, பழச நினைச்சு பார்க்க மட்டும்தான் முடியுது. பட்டாசு பட்டாசு குழந்தைங்க எல்லாம் கத்திட்டு இருக்கு. அப்பா வந்து எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லிருக்க. வாங்க வந்து எடுத்து கொடுங்க. Yes. MD wants to talk with you, sir. Bare. Okay, sir. Sir. வாங்க மிஸ்டர் கோபால். இந்த கம்பெனி சீஃப் அக்கவுண்டன்ட் நீங்க தானே? ஆமா சார். நம்ம கம்பெனி கொடுத்த செக் திரும்பி வந்திருக்கா? இல்ல சார். What nonsense is this? சீஃப் அக்கவுண்டன்ட், நம்ம கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம கூட விசால் ஆர்ஷியன் கம்பெனிங்க செக் கொடுத்துருக்கீங்க. அது திரும்பி வந்துருச்சு. நம்ம கம்பெனியோட கௌரவம் என்ன வருது? சாரி சார். என்ன சாரியோ? நோ மோர் எக்ஸ்கியூஸ் ஃபார் யூ. டேக் திஸ் 20,000 ரூபீஸ். நீங்களே போய் கட்டிட்டு வாங்க. போங்க சார், சீக்கிரம். சார், விசாலாச்சனுக்கு செக் போட்டிருந்தோம், செக் பவுன்ஸ் ஆகி போயிருச்சு, பணம் போட்டு போலான்ட்டு வந்தேன். இது போஸ்ட் ஆபீஸா? இங்க மணியாட தான் பண்ண முடியும். பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் பணத்தை போடு. போ. சாரி சார். இது ஒண்ணு சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க, போயா. பணம் கட்டணும். ஓஹோ, அந்த கம்பெனிக்கா? சலான் ஃபில் பண்ணிட்டு வாங்க. சலான் எங்க இருக்கு? அங்க செல்ஃப்ல இருக்கு. பணத்தை பாத்தீங்களா சார்? இங்க பணம் வச்சிருந்தே பாத்தீங்களா? லட்சுமி, இது வந்துட்டேங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னன்னு புரியல, அதான் வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த விசாலாட்சியன் கம்பெனிக்கு 20,000 ரூபாய் கொடுத்தேன், அதை கொடுத்துட்டீங்களா? மிஸ்டர் கோபால் கொடுத்துட்டீங்களா இல்லையா? இல்ல சார். அப்போ கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஃபைல் கொடுங்க. மிஸ்டர் கோபால், கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்கள் லட்சுமி பெட்டி பண்ண ரெடி பண்ணு. கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்களை போலீஸ்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதுக்கு போகாத காரணம், நான் உங்க குடும்பத்து மேல வச்சிருக்க மரியாதையும் உங்க குழந்தைங்களுக்காக தான். கோபால், இந்த கம்பெனி நீங்க வேலை செஞ்சு இத்தனை வருஷத்துக்கு வாங்க வேண்டிய ப்ராவிடன் ஃபண்ட், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, நீங்க வாங்கின லோன் எல்லாம் டிடெக்ட் பண்ணா 15,000 ரூபீஸ் தான் ஆகுது. ஆனா நீங்க கையாடல் பண்ண பணம் 20,000 ரூபாய். பரவாயில்ல, நான் எப்படியும் டாலி பண்ணிக்கிறேன். உங்க சார்பா ஒரு ராஜினாமா லெட்டர் டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதுல நீங்க கையெழுத்து போட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி நீங்க போட மறுத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் தான் நான் போனும். பிளீஸ், தானே இங்க இருக்கு. கோ அஹெட். Thank you.
குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்புக்கும் ரொம்ப நன்றி சார். பழைய பாக்கி 92.50 காசு, இதுல சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டில் சாராயம் கொடுறா. முதல்ல பழைய பாக்கிய கூட, அப்புறம் சாராயம் தர்றேன். டேய், இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் கொடுறா. முதல்ல எழுதி வச்சுக்கோம்ப, அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்ப. இதே வேலையா போச்சு உனக்கு, சாராயம் கிடையாது போயா. டேய், பெரிய தம்பி பைலான்னு கேட்கறேன், கொடுக்கறியா இல்லையா? முடியாதியா? டேய், பெரிய தம்பி பைலானுக்கு சாரா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில கடை நடத்திருவீங்களாடா. டேய், நடத்திருவீங்களா? பண்றேன். என்ன கூப்பிட்ட? இத வார ஒரு குடியார பள்ளிக்கு வர்ற பதனமா கேளு கண்ணு, தமிழார எடுத்து இப்படி வைக்கணும். வச்சு போட்டு இதை எடுத்து கட 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 கடன்னு ஊற்றணும். ஊற்றி போட்டு இதை எடுத்து மட 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 மடன்னு ஊற்றணும். ஊற்றி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு குடிக்கணும். தம்பி, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணிட்டேன் தம்பி, தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுன? சாராயத்தை ஊத்திட்டு சொடாவ ஊத்துனீங்க. அப்படி அல்லப்பா, அங்கதானப்பா தப்பு பண்ணி போட்டேன். அப்படி அல்ல தம்பி, அப்படி அல்ல. என்ன சொல்றேன் கேளு. இதை எடுத்து இப்படி கட 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 கடன்னு ஊத்தோணு. ஊத்திட்டியா? அதுக்கப்புறம் இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தோணு. ஊத்தி போட்டு முடக்கு 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 இப்படி குடிக்கணும் அப்பா. குடிகாரர்களுக்கு கேவலம் தம்பி, மொத மொதன்னு குடிக்க வந்த உனக்கு கத்து கொடுக்காத பாவத்துக்கு ஆளாயிட்டேன் தம்பி. தம்பி, இது ரெண்டையும் இப்படி எடுத்து கட 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 கடன்னு ஊத்திடு தம்பி. இப்படி எடுத்து இப்படி முடக்கு முடக்குன்னு குடிக்கணும். ஏன் தம்பி, இன்னொரு தர்க்கா சொல்லி தட்டா. ஹலோ, குட் மார்னிங். எட்டாம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சியா? பத்தாம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சா ஸ்டெடியா போறோம் பார். நீங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. ஆபீஸ் பண்ணத்தை கையாடல் செஞ்சதுனாலதான் உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு, நீங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஏன் இப்படி ஆயிட்டீங்க? ராஜேஸ்வரிக்காக நான் திருட்டு பட்ட வாங்கினேன். ராஜேஸ்வரியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன். ராஜேஸ்வரிய காப்பாற்ற முடியல, நான் குடிச்சிட்டேன்.
கண்டிப்பா கையில காசு இல்ல, அவளை காப்பாத்தவும் முடியல. பணத்தாலதான் உங்க மனைவியை காப்பாத்த முடியும்னா அத நான் கொடுக்க தயார். ஆனா என் பாவத்துல சம்பாதிச்ச பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல. ரொம்ப நாளா சுமக்க கூடாத ஒண்ணு இவ்வளவு நாளா வீணா சுமந்துட்டு இருக்கேன். இனிமேயும் அதை நான் சுமக்க விரும்பல, அது உங்களுக்காவது பயன்படட்டும். ஒரு பொண்ணு செய்யக்கூடாத காரியத்தை நீ செஞ்சிட்ட. தப்பா சொல்றீங்க, ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய காரியத்தை தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். இது வாங்கிக்கங்க. எனக்கு தெரியும் இதை நீங்க வாங்க மாட்டீங்க. நான் இதை கையிட்டும் போதே இனிமே அந்த பாவமான தொழில் செய்யறது இல்லைங்கிற முடிவோட தான் கையிட்டேன். நான் எடுத்த முடிவு உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா இதை நீங்க வாங்கிக்கங்க, இல்லைன்னா இது என் கையிலேயே இருக்கட்டும். மேல பரிதாபப்பட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இனிமே பாவமே சரிதில்லைங்கிற முடிவோட இந்த தாலிய கலட்டி என் கையில கொடுத்துட்டா. இந்த தாலிய வச்சுதான் என் மனைவிய காப்பாத்தணும் நீ நினைக்கிறியா? அவ தகுதிக்கு இதை செஞ்சிட்டா கடவுளா இருந்து நீ என்ன செய்ய போறன்னு நான் பாக்குறேன். எதிர்பார்த்த இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவோட தான் கேக்குறேன். எப்படி செஞ்சீங்க சொல்லுங்க. நீங்களா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நானே ஒரு முடிவு எடுத்தேன். இங்க பாருங்க, நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல, இந்த விஷயத்தை நான் குடிச்சிருவேன். சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த விஷயத்தை நீ சாப்பிட்டு தான் சாகணும்னு அவசியம் இல்லை. இன்னும் 6 மாசத்துல இயற்கையாவே நீ செத்து போயிருவ. ராஜேஸ்வரி, அன்னைக்கு உன்னை பத்தி டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். அவர் சொன்ன விஷயம் இதுதான். காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன்னை காப்பாற்ற முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடிச்சிட்டேன். ராஜேஸ்வரி, இப்ப நான் ஏன் தினம் குடிக்கிறேன் தெரியுமா? நான் முட்டிட்டானா? நீ முட்டிட்டா? நீ
கைகளில் நீ போவதே துடிக்கும் இளமையும் பொல்லாததோ கவிக்கும் கவிப்பினை சொல்லாததோ பிறக்கலாம் இனிக்கும் எதிர்காலம் கிழக்குகள் தெரிஞ்சதுக்கு இந்த உலகத்திலே தான் பொண்டாட்டி மேல ஆசை வச்சிருக்கவன் நீ ஒருத்தன் தானா? அப்படி ஆசை வச்சிட்டு இருக்கவன் எட்டு குழந்தைங்களை பெத்திருக்கூடாது. பெத்துட்ட ஆனா நீ குடிக்கிறியே, அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருவாங்க, நீ குடிச்சே போய் சேர்ந்துருவ. அந்த எட்டு குழந்தைங்களோட நிலைமை என்னப்பா? போக போற சம்சாரத்தை நினைச்சாளறியே, வாழ போற அந்த எட்டு குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சிய? வாங்க டாக்டர். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணு இல்லப்பா, கோபால் உங்க கன்சல் வந்து நிறுத்திட்டதா கேள்விப்பட்டேன், காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பணத்தை கையாடல் பண்ண ஆபீஸ் ரூல்ஸ், வேலையில இருந்து நிறுத்திட்டேன். நோ நோ நோ, அவன் பணத்தை கையாடல் பண்ணல, பறி கொடுத்துட்டான். உன்னால நம்ப முடியல? ரியலி? நான் நம்புறேன். காரணம் இருக்கு ராஜீவ், அவனுடைய மனைவி இன்னும் ஆறு மாசத்துல இறந்து போயிடுவாங்கிற உண்மையை அவங்க கிட்ட சொன்னதுனால. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அவன் மனைவிக்கு பிளட் கேன்சர். I can't believe this. It is true, Raji. My God. Doctor, அவங்க குணமடை இருக்கு. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் டாக்டர். Too late. பணத்தால அந்த பொண்ணை காப்பாத்த முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா கோபாலன் எட்டு குழந்தைங்க வச்சு காப்பாத்த முடியாது. அதனாலதான்ப்பா உன் உதவியை தேடி நான் வந்திருக்கேன்.
என்ன செய்யணும்? குழந்தையே இல்லாத நீ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும் நினைச்சா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்வா ப்ளீஸ். அதுல எழுதியிருக்கிறது நீங்க படிச்சு பாத்தீங்களா? அவர்கிட்ட ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க. நான் படிச்சு பார்த்துட்டேன், நீங்களும் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. மிஸ்டர் கோபால், இந்த பத்திரத்தில் நீங்களும் கையெழுத்து போடணும். நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த பத்திரம் செல்லுபடியாகும். கொடுங்க, நான் படிக்கிறேன். கோபால் ஆகிய நான், அதாவது நீங்க, என்னுடைய மனைவி ராஜேஸ்வரி, உங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி ஆகிய நாங்கள் இருவரும் எங்களுக்கு பிறந்த குழந்தையை, அதாவது தொட்டில் கிடக்கிற குழந்தைய, தத்து கொடுக்க மனப்பூர்வமாய் சம்மதித்து எழுதி கொடுக்கும் பத்திரம். எங்கள் குழந்தையை ராஜீவ் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆகவே இன்று முதல் எங்களுக்கும் எங்களது குழந்தைக்கும் சட்டப்படி எந்த விதமான உறவும் தொடர்பும் கிடையாது என்பதை இந்த பத்திரம் மூலமாக உறுதி அளிக்கிறோம். இப்படிக்கு மிஸ்டர் கோபால் இதில் கையெழுத்து போடும். உங்க பிசினஸும் போடணும். பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்ட கடைசி ஒண்ணு ஒண்ணு மட்டும் கேக்குற, ஒரே ஒரு தடவை நான் என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு கொடுத்துட்டேன். பெத்ததெல்லாம் தத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 கல்லு. பெத்த கடன் தீர்த்து கொடுக்கும் பிள்ளை மனம் இங்கு கல்லு 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 கல்லு. பெத்ததெல்லாம் தத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 கல்லு. சாவான சாவு
அது எல்லோருக்கும் நிச்சயமே. ஆனாலும் இவளுக்கது நித்தமும் தான் சத்தியமே. சாவுக்காக பயந்து இந்த ஜீவன் வருந்தவில்லையடி. பெத்த நோவு அவளை வதைக்குது, இத நெஞ்சம் தாங்கவில்லையடி. இத நெஞ்சம் தாங்கவில்லையடி. பெத்ததெல்லாம் தத்து கொடுக்கும் பெத்த மன்னம் இங்கு கல்லு 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 கல்லு. பெத்த கடன் தீர்த்து கொடுக்கும் பிள்ளை மனம் இங்கு கல்லு 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 கல்லு. பெத்ததெல்லாம் தத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 கல்லு. ஏமா அழறீங்க பாப்பா? அழாதீங்கம்மா, நான் அழலப்பா, நீ தூங்கு. இத பாருங்க டாக்டர், உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை இங்க வரவழைச்சேன். நான் மேடையில மட்டும் வரதட்சணை ஒழிப்புங்கிறத பத்தி பேசுறவன் இல்ல. என் ஒரே மக கல்யாண விஷயத்திலையும் அதை நிறைவேற்றணுங்கிற கொள்கை உடையவன். அதனால நீங்க ஒரு நல்ல முடிவு சொன்னீங்கன்னா வர முகூர்த்தத்துல உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க ஐயா? நாளைக்கு காலையில நானும் என் சம்சாரமும் மாப்பிள்ளை பார்க்க வரோம். வரம்மா, வரங்க, வா. போய் தானே சொல்றீங்க உமா? என்னங்க இது? நான் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ராஜேஸ்வரி, நீயுமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நம்ம சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பொண்ணாவது நல்ல இடத்துல வாழட்டுமேன்னு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு வந்தேன். ஆனா நம்ம பொண்ணு இப்படி செய்ய எனக்கு ஒரு விடுதலை பத்திரம் வேணும் நினைச்சேன், அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நாங்க போறோம். போத்தீங்களா? படுத்துக்கமா? பரவாயில்ல டாக்டர், இதாங்க வீட்டு எக்ஸ்ரே. டாக்டர், நான் செத்து போயிடுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்போங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் எத்தனை நாள் இருப்பேனும் மறைக்காம சொல்லுங்க. நோ நோ, யூ ஆர் ஆல் ரைட். நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரம் குணமாயிடும். தேங்க் யூ டாக்டர். நான் ஒரு டாக்டர் மட்டும் இல்லாம உனக்கு அண்ணனா நினைச்சு வாங்கிட்டு உன்னை கேட்கட்டுமா? கேளுங்க. ராஜாவை தவிர மற்ற எல்லா குழந்தைகளையும் பொறுப்பான இடத்துல ஒப்படைச்சிட்டிங்க. ஆனா ராஜாவை ஆசிரமத்துல சேர்க்கறதுக்காக உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசி பார்த்த, இதுவரைக்கும் எந்த பலனும் இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ராஜாவை நானே எடுத்து வளர்க்கட்டுமா ப்ளீஸ்? எல்லா குழந்தைங்களும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருந்துச்சு, ஆனா ராஜாவை கொடுக்க மட்டும் எங்களுக்கு உரிமை இல்லை டாக்டர். என்னம்மா சொல்ற? ராஜா எங்க மகன் இல்ல. ராஜா
அப்போ நான் 4வது பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். பக்கத்து பெட்ல இருந்த ஒரு அம்மா குழந்தைய பெத்துட்டு பாவம் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான் சார். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அந்த குழந்தைய நானே எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வாங்க போலாம். வாங்க. இந்த குழந்தை தான். இந்த குழந்தையும் இனிமே நம்ம குழந்தை தான் ராஜேஸ்வரி. சரிங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான் நம்ம குழந்தைங்களோட இதுவும் ஒரு குழந்தையா இருக்கட்டுமே ராஜேஸ்வரின்னு சொன்னாரு. எடுத்துட்டு வந்து வளர்த்தோம். இந்த விஷயம் அந்த பிஞ்சு மனசுக்கு தெரியாது. டாக்டர், நான் செத்ததுக்கு அப்புறம் கூட ராஜா என் மகனாவே இருக்கணும். உன் நல்ல மனசுக்கு ஆண்டவ இப்படிப்பட்ட வியாதியை உனக்கு கொடுத்துடக் கூடாது. பரமா இனிமே குழந்தைய பத்தி கவலைப்படாதம்மா. இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியா இரு. பரமா அம்மா. ராஜா நீ இங்கே இருக்க. என்னப்பா அம்மா? என்ன ராஜா? அம்மா சொல்லு. அம்மா ஏன் பழற? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா ஒண்ணு சொல்ற கேக்குறியப்பா? சரிம்மா. இந்த டாக்டர் மாமா ரொம்ப நல்லவரு. நீ அவர் கூட அவர் வீட்டுக்கு போயிடுறியா? வேண்டாம்மா, நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என் கூட வந்துடுறியாப்பா? வேண்டாம் டாக்டர், நான் எங்க அம்மா கூடவே இருந்துடுறேன். இத பாரு, உன் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரும் போயிட்டாங்கல்ல, அதே மாதிரி நீ அவர் வீட்டுக்கு போயிடுப்பா. போயிடு ராஜா. வேண்டாம்மா, என்ன போக சொல்லாதம்மா, நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா, நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா, நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா, அம்மா உன் கூடவே இருந்துடுறேம்மா. படிக்கும் போதுதான் என்ன ஊரும படிச்சுட்டு எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. எனக்கு படிப்பு வேணும், ஒண்ணு வேணாம். நான் எங்க அம்மாவை காப்பாத்தினா போதும். ஐயா. என்னப்பா? ஐயா எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா. உனக்கு என்னப்பா வேலை கொடுக்குறது? எந்த வேலையா இருந்தாலும் செய்யறையா. பரவாயில்லையே, இந்த வயசுல உழைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறியாப்பா. படிக்க வேண்டிய வயசுல ஏன்பா இந்த வேலையை தேடி வர? நான் எனக்காக இந்த வேலையை செய்யல, எங்க அம்மாவுக்காக தான் இந்த வேலையை செய்யறேன்.
ராஜா டாக்டர், அம்மா வியாதி குணமாகிறதுக்காக நான் பூட் பாலிஷ்ல போட்டு பணம் கொண்டு வந்திருக்கேன் தாங்க. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். You are great. எனக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் கடைசி ஒரு தடவை எனக்கு பார்க்கணும் போல இருக்க. கூட்டிட்டு போங்க. இப்ப இருக்கிற நிலைமையில வேண்டாம் ராஜேஸ்வரி. நான் எதுக்கு சொல்றேன்னு காரணம் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. சரி, இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். யார் நீங்க? உமாவோட அப்பா அம்மா. நமஸ்காரம். எப்படிமா இருக்க? சந்தோஷமா இருக்கியா? உன்னை இப்படி பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்காக பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்க. வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா? என்ன ராஜேஸ்வரி, வெளியே நின்று பேசிட்டு இருக்கோம், உள்ள போலாம் வா. இல்லங்க. ஏம்மா, உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் எனக்கு எந்த கௌரவமும் கிடையாது. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. என் புருஷனோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஆள் என் புருஷனை அடிச்சிட்டாரு. நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரல. ஆனா எந்த வித சொந்தமும் கொண்டாடிக்கிட்டு இந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இத பாருமா, உன் வீட்டுக்காரருக்குன்னு எப்படி ஒரு கௌரவம் இருக்குதோ அதே மாதிரி என் வீட்டுக்காருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நீ நல்லா இரு. வாங்க வாங்க போலாம். உமா, யார் கூட பேசிக்கிட்டு இருந்த? யாரும் இல்லைங்க, யாரும் தெரியல. சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, நாங்க கொடுத்தனுச்சேன். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இதுல புது ஷர்ட்டும் வேஸ்டியும் இருக்கு உங்களுக்கு. நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு பட்டுப்பட வாங்கி கொடுத்துருக்கேன். இப்ப என்னால வாங்கி கொடுக்க முடியலங்கிறது உண்மைதான். நீ புதுப்படுவா கட்டிக்காம நான் கட்டிக்க வேணா ராஜேஸ்வரி. இப்ப வரேன் மேடம். அறுவை சிகிச்சை எங்க பண்ணிக்கணும்? உள்ள போய் உட்காருங்க. வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்ச உடனே பணம் கொடுத்துருவாங்கல்ல? கொடுத்துருவாங்க.
ராஜேஸ்வரி. காலையில போனவங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களே, சாப்பிட கூட வரலையே. உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கட்டிக்க பூ வாங்கிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு போகலாம். இங்க என்னச்சு? ஒண்ணுமில்ல. தலைவர, அன்னைக்கு சண்டை போட்டு நம்மளை அடிச்சான அவன் வரான். கூப்பிட கூப்பிட எங்கடா போற? அன்னைக்கு சண்டையில் உங்ககிட்ட நடந்துகிட்டது தப்பு தானே? மன்னிச்சிருங்க. சம்சாரம் சாக கிடக்கிறார், அவளுக்காக பூ வாங்கிட்டு போறேன். என்ன விட்டுருங்கனே அண்ணே. ராஜேஸ்வரி, எல்லாரும் அடிச்சுட்டாங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்து எனக்கு பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு
நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, நீ செத்து போயிருவேன் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ராஜேஸ்வரி. டாக்டரே சொல்லிட்டாரு நெட்டி பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு. அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. ஆகும் போது நான் மட்டும் உயிரோட இருக்க முடியுமா? அதனாலதான் குடிச்சீங்களா? வேதனை தாங்க முடியல ராஜேஸ்வரி. நானும் கொண்டு ராவா குடிச்சேன், அஞ்சாவது ரெண்டு கலக்கி குடிச்ச தண்ணி என்ன பாரு. ராஜேஸ்வரி உனக்கு முன்னாடி நான் போகணும். இல்லைங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் சுமங்கலையா தான் சாவேன். ராஜேஸ்வரி அம்மா, 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 அப்பா, உடலோடு உடலாய் உயிரோடு உயிராய் உறவாடிய நெஞ்சங்கள் மரணத்திலும் ஒன்றானது. ஆனால் அவர்களோடு இணைந்து இதுநாள் வரை வாழ்ந்த இவன் யாரை தேடிச் செல்கிறான்?